இந்த தவறை செய்தாலும் அல்லது இப்படிப்பட்டவராக இருந்தாலும் நான் திருத்துவேன். பொண்ணுங்களை குறுகுறுன்னு பாக்குறது சார், அப்படி இருந்தா கூட நான் திருத்திடுவேன் சார். திருத்திடுவீங்க? ஓகே, எப்படி திருத்துறது? பார்க்காதுன்னு சொல்லுவேன் சார். ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்தாலும் நான் சேஞ்ச் பண்ணுவேன். நீங்கள் கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே தவிர, அந்த கரெக்ஷனுக்கு வந்து 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆகுது கரெக்டாக. அதுக்குள்ளே ஃபிசிக்கலி நம்ம வேலை செஞ்சிடலாம், ஆனால் இந்த ஒரு ஒரு ப்ரெஷரும் நமக்கு வந்து ஒரு டிப்ரெஷனாக கிரியேட் ஆகும். கேட்குறாப்புல நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு ஹஸ்பண்டை நீங்கள் எப்படி கேட்குறாப்புல சொல்கிறதுங்கிற டெக்னிக் தெரிஞ்சுட்டீங்கன்னா அவங்க ஈஸியாக அவளை வின் பண்ணலாம் நீங்கள் அவரை. நம்ம வந்து ஒரு டீச்சர் கிடையாது. நான் திருத்தி விட்டு ஒரு பேட்சில் ஒரு பையனுக்கு இந்த தப்பு இருக்குது அந்த தப்பு இருக்குது அதை திருத்தி விட்டு அடுத்த பேட்சுக்கு போகிறதுக்கு. சார், லைஃப்பில் எல்லாருமே மிஸ்டேக்ஸ் தப்பு பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் திருத்திட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா இல்லை கல்யாணம் பண்ணிட்டு திருத்த போகிறீங்களா? மேம், நான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே திருத்துவேன் மேம். அவங்கள என்டர் ஆகும் போதே ஒய் ஓகே என்டரிங் இன் டு த ரிஸ்க். எதுக்கு ரிஸ்க்குள்ளே போகிற நீ? அதையும் தாண்டி அவங்கக்கிட்ட நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு. ஏன் நான் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் நான் அவங்கள வந்து இது பண்ணணும்? நீங்கள் இருந்த அதே இதில் தான் நான் இருந்தேன். 21 வயசில் என்னால் திருத்த முடியும், திருத்திடுவாங்க. நான் திருத்திடுச்சு தீ, என்னால் இந்த மாப்பிள்ளையை தவிர்த்து நான் வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ண மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களோட 1.5 வயசில் என் வீட்டுக்காரர் இறந்தது தான் மிச்சம். திருத்த முடியலப்பா, திருத்தவே முடியாத ஒரு ஆணை.